தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் ஹக்கிம்பேட் விமானப்படை தளத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். சேதக் ஹெலிகாப்டர் சேவை தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி நடைபெற்ற வைர விழா நிகழ்ச்சியில் தேசத்தின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்போடு உழைத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் நாடு போரின் போது தேச பாதுகாப்பிற்காக சண்டையிடுகையில் ராணுவ வீரர்கள் மட்டும் போர் புரிவதில்லை, ஒட்டுமொத்த தேசமே ஒன்றுபட்டு போர் புரிவதாக தெரிவித்தார். அறிவியலாளர்கள், பொறியாளர்கள், சேதக் ஹெலிகாப்டர்களை உருவாக்கிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றோருக்கும் இதில் முக்கிய பங்கிருப்பதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இதற்கான உதிரி பாகங்களின் தயாரிப்பில் தமது பங்களிப்பை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.